ஏய் தியா வாடி ஏதாவது விளையாடலாம் நான் தான் ரிங் எடுத்துட்டு வந்திருக்கலே நீங்க தான் யாருமே வரல வாங்கப்ப விளையாடலாம் நீ கவிதா வினிதா வாங்க வாங்க இந்த பிங்க் கலர் ரிங்குக்குள்ள நீங்க நின்னுக்கங்க உள்ளே சொல்லும்போது உள்ள வரணும் வெளியேன்னு சொல்லும்போது வெளிய போணும் ஓகேவா ஐ இந்த விளையாட்டு ஜாலியா இருக்கு வாங்க வாங்க நானும் வினிதாவும் வரோம் கவிதா வரலையா சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா இன் அவுட் இன் அவுட் ஏய் வினிதா அவுட் இன்லயே இருக்கா நான் தான் வின் பண்ணனே ஏய் இதுதான் சரியான நேரம் அவங்க இன் அவுட் விளையாட்டு விளையாடுறாங்க வா எடுத்துட்டு போய் தூக்கி போட்டுருவோம் இத பார்த்தவே பயமா இருக்கு சரி வா தூக்கி போடுவோம் தூக்கி போட்டனே அம்மா என்னது இது பார்க்கவே பயமா இருக்கு என்னது இது பொம்மை பல்லியா யார் இந்த மாதிரி பண்ணது ஏதியா என்ன உனக்கு பயமே இல்லையா இதெல்லாம் அசால்ட் எங்க கிட்ட நிறைய இருக்கு தெரியுமா இந்த மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ஏதியா எப்படி தான் தொன்றியோ பார்க்கவே அருவருப்பா இருக்கு கிராஃப்ட் கிளாஸ்க்கு நேரம் ஆயிருச்சு இந்த பசங்க என்ன பண்றாங்க கவிதா வினிதா மலர் என்னதான் செய்றீங்க கலையண்டி இவங்க பாருங்க மல்லி எல்லாம் வெச்சு பயமுறுத்துறாங்க ஷாலினி இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் பயமுறுத்த கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சித்தி இது அந்த அளவுக்குலாம் பயம் இல்ல இல்ல சும்மா தான் சரி ஓகே கிளாஸ்க்கு போணும்னு சொன்னீங்களே வாங்க போலாம் சித்தி இவங்களுக்கு ட்ரை கிளே எடுத்துட்டு வர சொன்னாங்களே ஆமா மறந்தே போயிட்டேன் சரி இங்க இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஓகே சித்தி எங்க வெச்சிருக்கனே தெரியலையே இந்த டிரா குள்ள தான் வெச்சேன்னு நினைக்கிறேன் ஹேர் ட்ரை கிளே இன்னேரம் எங்க கிடைக்க போகுது அப்பாடி கிடைச்சிருச்சு என்ன இப்படி எல்லாம் காஞ்சு போய் யூஸ்லெஸ்ஸா இருக்கே இப்போ எங்க கடை இருக்கு கிளாஸ் வேற ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க மிஸ் சரி போய் பசங்க கிட்டயே கேப்போம் ஷாலினி எல்லாம் கிளேவும் காஞ்சு போச்சு அத எதுமே பண்ண முடியாது இப்போ எங்க விக்கும் சித்தி இது லஞ்ச் நேரம் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல இல்ல எங்க ஸ்கூல் கிட்ட தான் ஒரு கடை இருக்கு வாங்க போலாம் ஆமாங்க ஆண்டி எனக்கு தெரியும் அந்த கடை வாங்க எல்லாரும் போலாம் சரி வாங்க பசங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே போவோம் எங்க இருக்கு இதுதானே உங்க ஸ்கூல் இங்க எந்த கடையும் இல்லையே ஆண்டி ஆண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போன வாங்க ஓஹோ இந்த கடை தானா இந்த கடை ஏற்கனவே எனக்கு தெரியும் பரவாயில்ல இந்த பாட்டியும் எனக்கு ஃப்ரெண்டு தான் பாட்டி இவங்களுக்கு ஹேர் ட்ரை கிளே வேணும் ஹேர் ட்ரை கிளேவாமா அது எதுன்னு எனக்கு தெரியாது ஒரு ரெண்டு மூணு கிளே டைப் இருக்குமா நான் எடுத்து காமிக்கிறேன் எதுன்னு நீ வாங்கிக்கோ சரிங்க பாட்டி எடுத்து காமிங்க சித்தி இந்த கடையில எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் இருக்கு அதுதானே பார்த்தேன் வாங்க வந்தது வாங்க மாட்டீங்க இத பாருமா இந்த பாக்ஸ் கிளே இருக்கு 10 கலர் இருக்கும் ஒரு அச்சு கூட இருக்குமா இது இல்ல பாட்டி வேற கிளே வேணும் இந்த கிளேவாமா பாக்கெட்ல இருக்கும் ஆமா பாட்டி இதே தான் மூணு கலர் கொடுங்க கலையண்டி கலையண்டி அந்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்கலாம் எவ்வளவுன்னு கேளுங்க எவ்வளவு பாட்டி இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒண்ணு 5 ரூபாயா சரி பாட்டி நாலு கொடுத்துருங்க இதமா சித்தி இத நான் எங்க ஓபன் பண்ணி பார்க்க போறேன் இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு போலாம் அங்க போய் ஓபன் பண்ணிக்கங்க இல்ல சித்தி ரொம்ப ஆர்வமா இருக்கே நான் ஓபன் பண்ணிட்டனே சரி ஓகே என்ன இருக்குன்னு பாரு சித்தி இங்க பாருங்க செப்பல் மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கு குட்டியா ஒரு செருப்பு வச்சிட்டு என்ன பண்றது சித்தி இது செப்பல் இல்ல ஷார்ப்னர் ஹை சூப்பரா இருக்கு சித்தி அட ஆமா ரொம்பவே டிஃபரண்டா இருக்குல சரி வினிதா உனக்கு என்ன வந்திருக்குன்னு பாப்போமா சித்தி கொடுங்க நான் ஓபன் பண்றேன் என்ன இருக்கு ஹை சின்ன வாட்டர் ஜக் மாதிரி இருக்கு கலையண்டி இது வாட்டர் ஜக் கிடையாது இதுவும் ஷார்ப்னர் தான் அட எவ்வளவு டிஃபரண்டா இருக்குல சரி ஓகே கவிதா உண்டு ஓபன் பண்ணு ஏ கவிதா உண்டு இது டைட்டா இருக்கு என்ன இருக்குனே தெரியல அட ஐன் பாக்ஸ் எவ்வளவு கியூட்டா இருக்குல ஆண்டி ஆண்டி இதுவும் ஷார்ப்னர் தான் ஏ ஆமாப்பா 5 ரூபாய்க்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்குல ரொம்பவே நல்லா இருக்கு இந்தாங்க எடுத்து வச்சுக்கோங்க மலருக்கு என்ன வந்திருக்குன்னு பாப்போமா எனக்கும் செப்பல் தான் ஆனா வேற கலர் தான் எனக்கு வேணும் ஆமா ஒரே கலரா இருந்தது நல்லா இருந்திருக்கும் சித்தி அந்த பேட் எல்லாம் எவ்வளவு இந்த பேட் 1 10 ரூபாயா ரெண்டு வாங்னா 15 ரூபாய்க்கு தர எடுத்துக்கோங்க சரிங்க பாட்டி ஆளுக்கு 1 கொடுத்துருங்க எல்லா ஸ்கூல் பசங்களும் இதுதான் வாங்கிட்டு போடுங்க இதமா 3 கொடுத்துர்க்கேன் ஏமா வண்டில போறேன் இந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போமா ஆமா நல்லா இருக்கே எவ்வளவு பாட்டி அது 100 ரூபாயா இருங்க பாட்டி நல்லா இருக்கான்னு பாக்குறேன் நல்லா தான் இருக்கு ஆனா ரொம்ப பெருசா இருக்கு வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கிறேன் பாட்டி எனக்கு கண்ணாடி வேணா இந்த லிப்ஸ்டிக் எடுத்துக்கறேன் ஏமா கலை அது லிப்ஸ்டிக் கிடையாதுமா பசங்க யூஸ் பண்ற எரேசர் என்னது எரேசரா சூப்பரா இருக்கே ஹை லிப்ஸ்டிக் மாதிரி பிங்க் கலர்ல நல்லா இருக்கு ஆண்டி ஆண்டி இங்க பாருங்க ரிங் மாதிரி கூட இருக்கு ஆண்டி ஆண்டி இது எனக்கு ஒன்னு வாங்கி கொடுங்க
அது என்னது? இதுவாமா கண்ணாடி மாதிரி கூட இருக்கு பாருமா ரப்பர். சரிங்க பாட்டி அதெல்லாம் வேண்டாம் வீட்ல நிறைய இருக்கு. இது பென்சில் பாக்ஸ் மாதிரி எல்லாம் வேணுமாமா? ஒன்னு 15 ரூபாயாதான். என்னது 15 ரூபாயா? ஹை வாட்ச் மாதிரி இருக்கு பாருங்களே, ரெண்டு கொடுத்துருங்க கவிதாக்கும் வினிதாக்கும். சரிமா ஓபன் பண்ணி பார்த்து போ. இங்க ஏதாவது டேமேஜ் இருக்கானு? உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் உடைச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி தான் 15 ரூபாயில வாங்கி போடணும். ரொம்பவே நல்லா இருக்கு. கலையாண்டி எனக்கும் வாங்கி கொடுங்க. அந்த கான் மாதிரி இருக்குல்ல அந்த பாக்ஸ். என்னது இது பாக்ஸா? ஆமாமா இது மேல ஓபன் பண்றது. இங்க பாருங்க பென்சில் ரப்பர்லாம் இப்படியே போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணலாம் அந்த லீஃபை வச்சு. அட ஆமா ரொம்பவே கியூட்டா இருக்கு. இந்த பசங்களா இந்த பாக்ஸ் என்ன டிஃபரெண்டா இருக்கு? இது கொஞ்சம் விலை கூடமா, 180 ரூபாய். தோ இப்படி ஸ்லைடு மாதிரி ஓபன் ஆகும். ரப்பர் ஷார்ப்னர்லாம் அந்த பக்கம் வச்சுக்கலாம். சரிங்க பாட்டி அது வேண்டாம், எங்களுக்கு இதுவே போதும். ஆண்டி எங்களுக்கு ரூல்டு நோட்புக் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க. ரூல்டு நோட்புக் தானே? இந்தாமா 120 ரூபாய் எடுத்துக்கோ. எத்தனை வேணும்? 3 கொடுத்துருங்க பாட்டி. சித்தி எங்களுக்கு ரெக்கார்ட் நோட்டு ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க. இதாமா ரெக்கார்ட் நோட்டு எல்லா பசங்களும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதா லாஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, 180 ரூபாமா. அது என்னது? அது வந்து பசங்க டிராயிங் நோட்டுமா. ஹை இது நான் எடுத்துக்கிறேன். ஹலோ கிட்டி எனக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது கலர் ஸ்கெட்ச் வேணுமாமா? ஊக்க மாத்திரா மாதிரி இருக்கும், கிரையான்ஸ் உள்ளயும் இருக்கும். அட டிஃபரெண்டா இருக்கே, தொலைஞ்சே போகாது. இது ஒன்னு கொடுத்துருங்கக்கா. மொத்தம் 2000 ரூபாய்ச்சுமா. இந்தாங்கக்கா. சரி வாங்க கிராஃப்ட் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அதுவும் மேம்லாம் உட்கார்ந்திருக்காங்க. மோனா வேற சீக்கிரமா வந்துட்டா போல. நான் தான் ஃபர்ஸ்ட். என்ன கவிதா வினிதா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சீக்கிரமா வாங்க. சரி பாய் மேம். என்ன பசங்களா எல்லாரும் ஹேட் ரைக்ல எடுத்துட்டு வந்தீங்களா? காம்படிஷனுக்கு ரெடியா? ஓகே மேம் ரெடி மேம். நான் வீட்ல நிறைய பிராக்டீஸ் பண்ண மேம். வெரி குட். கவிதா வினிதா மலர் நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்களா? எஸ் மேம், நாங்க டோரிமான் பண்ண போறோம் மேம். சரி ஓகே, யார் யார் என்னென்ன செய்யறதுன்னு சீக்கிரமா செய்யுங்க. நான் கொஞ்சம் 5 மினிட்ஸ்ல வரேன். யாருக்கும் தெரியாம நம்ம கீழே போய் உட்காந்து செய்யலாம். ஹே என்ன மோனா கீழே போய் உட்காந்து இருக்க? அப்பதான் உங்க டிஸ்டர்ப் இல்லாம ஃப்ரீயா செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிங்க் கலர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். இப்ப நான் லிப்ஸ்டிக் பண்ண போறேன், ப்ளூ வித் பிங்க். ஹே அங்க பாருங்க அவ சூப்பரா செஞ்சிட்டா. அப்பாடி செஞ்சத பாத்துட்டாங்க. இத பிசைஞ்சு பேக்குல எடுத்து வச்சிடலாம். நம்ம வாங்கிட்டு வந்ததை எடுத்து வெளியே வச்சிருவோம். அதே கலர்ல கண்ணாடி லிப்ஸ்டிக் எடுத்து வெளியே வச்சிருவோம். நல்ல வேலை யாரும் பாக்கல. அங்க பாருங்க பா மோனா சீக்கிரமா செஞ்சிட்டா. வாங்க நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் டோரிமான் செய்யறதுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஒரு ஹேட் ரை கிளே எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் எடுத்துக்கலாம், அதுக்கு சென்டரா ஒரு ரவுண்டா வச்சிடலாம். ஓகேவா? சென்டரா வச்சிட்டோமா, அதுக்கப்புறம் ஒயிட் கலர்ல ரெண்டு பால் எடுத்து கண்ணு மாதிரி முட்டை முட்டையா வச்சிடலாம் ரெண்டு. அடுத்து அதுக்கு ரொம்ப பெருசா வாய் இருக்கும்ல, அந்த மாதிரி லைட் ஆரஞ்சு இல்லைன்னா ரெட் எடுத்து வாய் மாதிரி பிரஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா அதுக்கு மூக்கு, அதுவும் ரெட் கலர்ல வச்சிடலாம். பிளாக் கலர்ல அதுக்கு ரெண்டு கண்ணு போட்டுடலாம். அதுக்கப்புறம் மூணு மூணு மீசை இந்த பக்கம் அந்த பக்கம். மலராக்கா செம்ம எக்ஸலண்ட்கா. ஏ கவிதா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது. இதா இந்தா மீசை வச்சிடலாம். ஓகே கவிதா இந்த மீசை மூணு நீ வச்சிடு. ஹை கவிதாவும் சூப்பரா வச்சிருக்கான். இப்ப டோரிமான் ரெடி ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து இப்ப ஸ்டிக் பண்ணிடலாம். அப்பதான் டோரிமான கையில ஈஸியா பிடிக்க முடியும். டோரிமான் சமையா இருக்கு, இதான் உண்மையான டோரிமான் பா. அட 5 மினிட்ஸ்ல சூப்பரா முடிச்சிருக்கீங்க. டோரிமான் ரொம்பவே நல்லா இருக்கு. ஹே மோனா நீ என்ன பண்ணிருக்க? நான் லிப்ஸ்டிக்கும் மிரரும் பண்ணிருக்கேன் மேம். இங்க காமி. இந்தாங்க மேம். என்ன இது ஹேட் ரை கிளே மாதிரி இல்ல, நல்ல கெட்டியா இருக்கு. எஸ் மேம் இது ஃபாரின்ல வாங்குனது மேம் எங்க அப்பா. ரொம்பவே நல்லா இருக்கும், சீக்கிரமா கட்டி ஆயிடும். ஓகே ரொம்ப பியூட்டிஃபுல். இல்லையே இதே மாதிரி டிசைன் நான் எங்கயோ பாத்திருக்கனே. எங்க பாத்திருக்கேன்? ஆ ஞாபகம் வந்துருச்சு மிஸ், நாங்க வர வழியில இது கடையில பார்த்தோம் மேம். இது வந்து எரேசர். என்னது எரேசரா? எஸ் மேம் இப்பதான் நாங்க ஹேட் ரை கிளே வாங்கிட்டு வந்த கடையில பார்த்தோம். இவ ஏன் கண்ணு முன்னால தானே செஞ்சா? அச்சோ கண்டுபிடிச்சிட்டாங்க, நல்லா மாட்டணும். சரி மோனா ஏன் அழற, நீ தான் இத பண்ணிருக்க. நான் நம்புறேன் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். மிஸ் மிஸ் இல்ல இல்ல இவ நல்லா ஏமாத்துறா. வாங்க வாங்க நான் வேணா கடைக்கு கூட்டிட்டு போறேன். மலர் அவ தான் அழுது சொல்றால கிடையாதுன்னு. இல்ல இல்ல மிஸ் நான் நம்பவே மாட்டேன், வாங்கல என் கூட. எந்த கடையில? இதோ இந்த பாண்டி கடையில தான். அதோ இங்க இருக்கு பாருங்க. ஆமா அவ செஞ்ச மாதிரியே இருக்கே, இந்த டிசைன் பார்த்து அவ செஞ்சிருப்பாளோ. மிஸ் நீங்க வேணா இந்த பாண்டி கிட்ட கேளுங்க.
பாட்டி இதே மாதிரி கண்ணாடி வேற கலர் இருக்கா? ப்ளூவா ரோஸா கலந்த மாதிரி ஒரு செட் இருந்துச்சுமா. இதோ இந்த பொண்ணு தான் இப்ப வாங்கிட்டு போச்சு. அச்சச்சோ நல்ல மாட்டனோ. மிஸ் நான் தான் சொன்னலே இவன் நல்லா ஏமாத்துறானே. மோனா உனக்கு பிரைஸே கிடையாது. சாரி மிஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே அன்பரசி, ஹாப்பி பர்த்டே பவனிகா, ஹாப்பி பர்த்டே யாதவ், ஹாப்பி பர்த்டே அக்ஷயா, ஹாப்பி பர்த்டே ஆதவ், ஹாப்பி பர்த்டே லெவின், ஹாப்பி பர்த்டே மீனா, ஹாப்பி பர்த்டே டீனா, ஹாப்பி பர்த்டே முரளிதரன், ஹாப்பி பர்த்டே மீனாவதி, ஹாப்பி பர்த்டே சஸ்மிதா அண்ட் யாகுல், ஹாப்பி பர்த்டே செல்வஹரிணி, ஹாப்பி பர்த்டே தீபா, ஹாப்பி பர்த்டே தன்சிகா, ஹாப்பி பர்த்டே உமா மகேஸ்வரி, ஹாப்பி பர்த்டே சாய், ஹாப்பி பர்த்டே கனிமொழி, ஹாப்பி பர்த்டே சங்கீதா, ஹாப்பி பர்த்டே பிரதீக்ஷா, ஹாப்பி பர்த்டே திவ்யஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே ரித்திகா, ஹாப்பி பர்த்டே பாண்டிசெல்வி முருகன், ஹாப்பி பர்த்டே கார்னிகா, ஹாப்பி பர்த்டே பிரியதர்ஷினி அண்ட் சூர்யா, ஹாப்பி பர்த்டே ஃபலிஹா, ஹாப்பி பர்த்டே ஹரிசுதன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோல விஷ் பண்றோம். அதே மாதிரி நிறைய பேர் எங்க அக்காக்கு பர்த்டே, தம்பிக்கு பர்த்டேன்னு சொல்றீங்க, ஆனா நேம் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. இதுக்கு மேல நேம் மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா விஷ் பண்றோம். பை பை.